வணக்கம். அரசியல் சார்ந்து நம்மோடு பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்காக பத்திரிகையாளர் குபேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நாம் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பொதுக்குழு தடை கூறின வழக்கு விசாரணை நடந்துகிட்ருக்குது. அது தீர்ப்பு இன்னும் வெளியாகலை. ஆனால் நேற்று உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்குது. கட்சியோட பொதுக்குழுவை நடத்தலாம், கட்சியோட உட்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. ஆனால் அதே வேளையில் இன்னொரு புறம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு நெருங்கிய தொடர்புடைய சந்திரசேகர் அவர் வீட்டில் அலுவலகத்தில் ரெய்டு நடந்திருக்கு. அதே போல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடும்பத்திற்கு ரொம்பவே நெருக்கமான கான்ட்ராக்டர் செய்யாதுரை அவர்களுடைய அலுவலகம் வீடு போன்ற இடங்களில் ரெய்டு நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு ரெண்டாவது நாளாக நடந்துகிட்ருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு புறம் இபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில், இன்னொரு புறம் வருமான வரித்துறை ரெய்டு. இல்லை, பொதுக்குழு விவகாரம் வேறு, இந்த ரெய்டு விவகாரம் வேறு. ரெண்டுத்தையும் உள்ளே பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே நடந்த ஐடி ரெய்டியோட தொடர்ச்சி தான் அது. ஏன்னா அவர் எஸ்பி வேலுமணியோட நெருங்கிய நண்பர், அவர் அவருடைய ஆதரவாளர், உறவினர் அல்ல. அவர் வந்து இவரோட வேலுமணியோட என்டையர் டெண்டர் மற்ற பல விவகாரங்களை கையாண்டவர். அந்த அடிப்படையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கோயம்புத்தூர், ஆமாம், வெளியீட்டாளர்லாம் வச்சுருக்காங்க. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் அவருடைய மனைவிக்கு ஒரு வார்டு கவுன்சிலருக்கு 50 கோடி ரூபாய் செலவு செய்து ஜெயிக்க வச்சார். பட் என்டையர் கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷனில் செலவு பண்ணி 4 சீட்டு தான் வாங்க முடிஞ்சது வேலுமணியால். ஆனால் தன்னுடைய மனைவிக்காக செலவு செஞ்சவர். இதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட பல்வேறு வரவு செலவுகளை வந்து அவர் கவனித்தவர். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான். ஏற்கனவே அவர் மீது எழுப்பப்பட்ட புகார், நடந்த வருமான வரி ரைடுக்கு அப்புறம் நடக்கிற தொடர்ச்சி. இதே தான் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் செய்யாதுரை, அவங்களும் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ரோட் கான்ட்ராக்டர்ஸ். அவங்க வந்து நம்ம எல்லாம் இப்போ சொல்கிற மாதிரி எடப்பாடிக்கு மட்டும் நெருக்கமானவர் அல்ல, ஓபிஎஸ்ஸுக்கும் நெருக்கமானவர். ஓபிஎஸ்ஸுக்கும் ரொம்ப நெருக்கமானவர். இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ்ஸுக்கு உறவினரும் கூட. ஸோ இது வந்து இந்த ரைடு வந்து அதனுடைய தொடர்ச்சி, ஏற்கனவே நடந்த ஒன்று தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்குறோம். தவிர இது ஒன்றும் இல்லை. பொதுக்குழு விவகாரம் வேறு. பொதுக்குழு வந்து அப்போ எடப்பாடிக்கு வந்து ஓபி உச்சநீதிமன்றம் சாதகம்லாம் சொல்ல மாட்டேன், வேறு வழி இல்லை. அவங்க உள்கட்சி விவகாரத்தை வந்து எந்த நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ உள்ளே புந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, யார் வரணும் யார் வரக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் சென்ற முறை நடந்த பொதுக்குழுவில் அப்படி ஒரு தீர்மானங்களை வந்து இதுக்கு மேலே தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்கல்ல சென்னை உயர்நீதிமன்றம், அதை வந்து தடை சொல்லும் போதே அந்த தீர்ப்போட நிலைமை நம்ம உணர்ந்தரலாமே. தீர்ப்பு விமர்சிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு உள்கட்சி விவகாரத்தில் யார் போய் தலையிட முடியாது. நீங்கள் ஒரு அறக்கட்டளை நடத்துகிறீர்கள், உங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கை உங்களோட உறவினர்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் தான் வந்து அறக்கட்டளையுடைய தலைவர், நிரந்தர தலைவர்னு வச்சுக்கிறீங்க. அது உங்களோட சட்டத்திட்டம், அதுக்கு வழிவகை இருக்கும். உங்கள் உறவினர், தூரத்து உறவினர், உங்களுக்கு சம்மந்தமேல அது எங்கேயோ ஒரு 4-5 பங்காளி முறை கடந்த ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அவர் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காரு, சிவா அறக்கட்டளைக்கு சிவா தலைவராக இருக்கக்கூடாது, நானும் ஒரு உறவினர் தான் போய் மனு போட்டேன், எப்படி இருக்கும்? அது ஒரு கேலி பொருளாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி தான். ஒவ்வொரு உட்கட்சிக்கும் அவங்கவுங்க காலகட்டத்தில் மாற்றிக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ சசிகலாவை எப்படி ஜெயலலிதாவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆக்கினார்கள், எப்படி நீக்கினார்கள், எப்படி ஒருங்கிணைப்பாளர் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தார்கள், அப்போல்லாம் என்ன பயிலாக என்ன, அது நினச்சா மாற்றிக்கக்கூடிய விஷயந்தான். அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு எடப்பாடிக்கு சாதகம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையமல்ல, தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், கட்சியை தான் கையில் வச்சிருக்கார். இல்லை, இதில் இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது. காங்கிரஸ் கட்சிக்கு ஆலோசகராக வியூக வகுப்பாளர் சுனில் அவர்கள் இருக்கார். அவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசகராக இருக்கிறார். இதற்கு முன்னாடி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் மோடியை பாராட்டி ஒரு தீர்மானம் வந்தது. இந்த முறை அந்த தீர்மானம் இல்லை. நேஷனல் மீடியாவில் கூட இது பற்றி செய்திகள்லாம் வந்தது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களாக வருது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதில்ல. இல்லை, அதாவது இப்போ ரைடு நடத்தி தான் எடப்பாடியை வந்து பயம் கொள்ள வைக்கணும்னு பிஜேபி நிலைமை இல்லை. ஒரே ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து அவர் பொருளாளராக வச்சுங்க கட்சியில், இல்லை வேறு பதவி கொடுங்கன்னா அடுத்த நிமிஷம் இபிஎஸ் செட்டில் ஆகிடுவார். ஒன்றும் இன்றைக்கி வந்து அவர் மேலே வழக்கு இருக்குது, அவங்க சம்மந்தி மேலே வழக்கு இருக்குது, அவங்க சகல மேலே வழக்கு இருக்குது. என்ன நினச்சாலும் இளங்கோவன் மேல், அவருடைய நெருங்கிய நண்பர் பினாமி என்று சொல்லப்படுகிற சேலம் இளங்கோவன் அவர் மீது, இவங்களெல்லாம் டைட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி லைனில் வந்துடுவார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை.
ஆனால் இந்த விவகாரத்தில் இவருக்கு வந்து ஒரு முறை ரெண்டு முறை பல முறை இவருக்கு ஓபிஎஸ்க்கு பிஜேபி உதவி பார்த்தாங்க. அவங்க ஓபிஎஸ் வந்து ஒரு தன்னெழுச்சி அவர் தலைவராக வர முடியல. ஆனால் ஒரு அப்படி ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக கட்சி நடத்தி தனக்கு ஒருவேளை நான் கேட்குறேன், காங்கிரஸ் பக்கம் போவோம் பாஜக பக்கமே இருக்கிறார் எடப்பாடின்னு வச்சுக்கிட்டுன்னு வச்சுப்போம், பிஜேபி அவரை எதிர்க்கணும் வெளித்தள்ளணும் அவரை வந்து அடக்கணும் அவர் அவர் ஏற்கனவே நமக்கு அடிமை அப்படின்னு பாஜக நினச்சிட்டா அவர் எதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு கன்சாலிடேட்டாக எம்பி எலெக்ஷனில் ஒரு 10-15 சீட்டு ஜெயிக்கணும் ஏடிஎம்கே நினைக்கிறது நியாயம். அது ஒரு 5 சீட்டு பாஜக கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், நிச்சயமாக பெரிய வெற்றி இல்லை. அது அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது எதுக்கு பாஜக அது காங்கிரஸ் எடப்பாடி வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அங்கே போகிறார்கள் வந்து ரொம்ப ஆரம்ப கட்ட தகவல், அதை திட்டமிட்டு பரப்புகிறார். இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் சொன்னீங்களே சுனில், அவர் தான் பண்ணுறார், மீடியா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு குழப்பம் பண்ணுறார். டெல்லியில் தான் இந்த நியூஸ் வந்தது ஃபஸ்ட்டு, காங்கிரஸும் ஏடிஎம்கே பேசி கொண்டிருக்காங்கன்னு டெல்லி செய்தியாளர்கள்லாம் சொன்னாங்க. ராகுல் காந்தி எடப்பாடி பேசினார்னு, ஆமாம், அது அதோட வெளிப்பாடு தான். இது எனக்கு தெரிந்த ஒரு பாஜக அதிமுகக்கு சலசலப்பு உண்டு பண்ணி வெளியே தரணும். இல்லை எடப்பாடிக்கு நெருக்கமாக இருக்கும் சுனில், அவர் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எடப்பாடிகள் தெரியாமல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எடப்பாடிக்கு இந்த நோக்கம் இருக்கலாம், எடப்பாடிக்கு இந்த நோக்கம் இருக்கலாம். அதிமுக தொண்டன் எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் தான் அது, எடப்பாடிக்கு மட்டுமல்ல. பாஜக வந்து ஒரு கூடுதல் சுமை, இந்த சுமையை தூக்கி நம்ம ஏன் சுமக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து அதிமுக தொண்டர் எல்லாருக்கும் உண்டு. அதோடய வெளிப்பாடு அன்வராஜா, சி வி சண்முகம் எல்லாம் பேசிட்டாங்க, இவங்களெல்லாம் தோத்தோன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எண்ணம் எடப்பாடிக்கு மட்டும் வராதானே வரும். ஆனால் என்னென்னா ஒரு அதுக்கு ஒரு காரண காரியம் வச்சு தான் அந்த வெளியே தள்ள முடியும், தனிப்பட்ட தலைவரை முடிவெடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், பொதுக்குழுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர்றாரு, உள்ளே வரவங்களுக்கு எலக்ட்ரானிக் கார்டு, அப்புறம் வீடியோ கான்ஃபரன்ஸு, அந்தந்த மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நீங்கள் உட்காந்துக்கலாம், அங்கேருந்து அட்டன் பண்ணலான்னு. கடைசியில் இப்போ இன்றைக்கி நாளைக்கு ஒருவேளை 11ஆம் தேதி இப்போ தனி நீதிபதி உத்தரவுக்கு பிறகு பொதுக்குழு நடப்பதாக இருந்தால் அவர் இடைக்கால பொதுச் செயலாளர் வந்துடுவார். அதுக்கடுத்து இவங்க கேஸ் அது நடக்கும், அதுக்கப்புறம் இவங்க மாறி மாறி கேஸ் போட்டுப்பாங்க, இது ஒரு நாளில் முடிகிற கூத்து இல்லை. ஆனால் இவர் எல்லாமே ரெக்கார்டிங்களாக வச்சுப்பார், இத்தனை மாவட்டத்தில் இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, வீடியோ ஆடியோ எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் ஓட்டிங் ரைட்ஸ், அடுத்த மீட்டிங்கில் ஓட்டிங் போடலாம், எலக்ட்ரானிக் மெத்தடில் ஓட்டிங் போடலாம், அப்போ எல்லாமே இவருக்கு ஆதரவாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா பாஜக வேண்டுமா வேண்டாமான்னு எனக்கு தெரிந்து நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தான் எடப்பாடி முடிவு செய்வார், வெளியே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னது போல் நிறையா அவர் குடும்பம் சார்ந்த நிறையா ஊழல் பட்டியலெலாம் பாஜக கையில் இருக்குது இல்லை, அதே மீறி எப்படி அவர் பாஜக கூட்டணிலேருந்து வெளில வர முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை அது வந்து எப்படின்னா கடைசி நேர ஆயுதம், நான் வந்து கூட்டணிலேருந்து வெளியே வந்தேன், எம்எல்ஏ வேணும்னே கேஸ் போடுறாங்க, ஒரு அனுதாபம், நான் வெளியே வந்தேன், நான் இவ்வளோ நாள் இருந்தேன் ஆக்ஷன் எடுக்கலை, கடைசியில் நான் வெளியே வரேன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அப்போ இதான் அப்போ மக்கள் மனசில் சின்ன சஞ்சலப்புறம், ஓ நேற்று நீ இப்போ எப்படி இவங்க எடப்பாடி அனுதாபம் கிடைக்குன்றீங்க? ஆமாம், அனுதாபம் வந்து இல்லை ஒரு பார்வை மாறும், அதாவது கூட இருக்கும்போது இவங்க வந்து அனுசரிக்கிறாங்க, வெளியே போகும்போது கேஸ் போடுறாங்க. இப்போ எப்படி ஓபிஎஸ் இபிஎஸ் தர படிச்சுக்கிறாங்கல்ல, எங்கள் கண்ணெதிரே தெரிகிறார்கள் கொடநாடு கொள்ளை குற்றவாளிகள் நடமாடுகிறார்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஊழலை வெளியிடுவோம்னு ஒரு கோயம்புத்தூர் நபர் சொல்கிறார், 17 அமைச்சர்கள் வந்து வெளிநாட்டில் சொத்து வச்சுருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஆமாம், இவங்க அடிச்சுக்கிட்டா வருகிற உண்மை இருக்குல்ல, நேற்று வரைக்கும் 4 வருஷம் எடப்பாடியோடு இருந்தாங்க, கொலை கொள்ளை பற்றி பேசலை, ஊழல் பற்றி பேசலை, வெளிநாட்டில் பணம் யார் வச்சுருக்காங்கன்னு யாரும் வாய் திறக்கலை, ஆனால் இப்போ மட்டும் ஏன் வெளியே வருது? இதுதான் அரசியல். ஸோ அதனால் எடப்பாடிக்கு வந்து ஒருவேளை நாடாளுமன்றத்தில் நெருக்கத்தில் அவர் ஒரு தீர்மானம் போட்டு பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், இல்லை பாஜகவோட அண்டர் டீலிங் போட்டு ராஜதந்திரமாக நீங்கள் தனியாக நில்லுங்க, நாங்கள் ஒரு 5 MP ஜெயிப்போம், வாய்ப்பு இருக்குது, உங்களோட சேர்ந்து 5 MP தோப்போம், ஒருவேளை உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை குறைகிற பட்சத்தில் நாங்கள் 5 MP கொடுத்து உதவுவோம், இப்படி ஒரு அண்டர் டீலிங்கும் போடலாம், வாய்ப்பு இருக்கு. எப்படி நீங்கள் ஒரு நாடாளுமன்றத்தில் அடுத்து பாஜக ஆட்சி நம்ம எல்லாம் பேசுகிறோம், வாய்ப்பு அப்படி தான் இருக்குது, ஏன்னா எதிர்ப்பதற்கு காங்கிரஸோ வேறு எந்த 3வது அணியோ இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் அந்த 272 நம்பர் வரணும், 272 வரல. ஸோ ஒரு நம்பர் குறையுது, ஒரு 10-15 குறையுதுன்ற பட்சத்தில் அதிமுக கிட்ட ஒரு 5 MP இருந்தால் உங்களுக்கு பலம் தானே பாஜகவுக்கு, அதுக்கு தனியத்து நின்று இப்போ நம்ம வெளியே வந்தால் கூட பரவாயில்ல, அவங்க 5 சீட்டு ஜெயிக்கிட்டோம். ஆனால் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தேன்னா பாஜக ஒரு 2-3 MPயாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல? எனக்கு தெரிந்து பாஜக கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியாது. இல்லை பாஜக அதிமுக கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்தால் அது திமுகவுக்கு தான் ப்ளஸ். ஆன்டி மோடி வேவ், மோடியுடைய எதிர் அலை இருக்கல, அந்த அலை தமிழ்நாட்டில் இன்னும் வந்து நல்ல ஒரு புயலாக சுற்றி கொண்டிருக்கிறது. அது எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த அலை வந்து
ஓயாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. நீங்கள் அவங்க வந்து தமிழ்நாடு மீது பாஜக சொல்கிற சித்தாந்தங்களும் இல்லை என்ன பரபரப்பு குற்றச்சாட்டு சொன்னாலும் எடுபடாது. நீங்கள் ஊழல் கேஸ் போடலாம் திமுக மேலே, அதுக்காக திமுக ஊழல் செய்யாமல் ஊழல் செய்கிறாங்க. ஊழல் செஞ்சு கேஸ் போட்டால் கூட என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு மேலே வெறுப்பு போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. திராவிட மாடல்னு சொல்கிறோம், ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம், அது பாஜகவுக்கு பிடிக்கல, எங்களை வந்து முடக்க பார்க்குறாங்க, இதுதான் சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருந்தார், மகாராஷ்டிரா போல் தமிழகத்தில் வந்து திமுகவிலேருந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே புறப்படுவார் அப்படின்னு. ஏக்நாத் ஷிண்டே வந்து பாஜக சித்தாந்தத்தை ஒற்றி உள்ள அதோடு சார்ந்து இருக்கிற சிவசேனா கூட சாத்தியமாக இருக்கலாம். சத்தியமாக திமுகவில் ஸ்டாலினை எதிர்த்து எந்த ஷிண்டேவும் இல்லை, எந்த என்ன சொல்ல எந்த ஒரு தும்பும் வாழும் அலையா அசையாது. அதாவது அவர் என்ன ஒன்றா பேசுகிறார், அவர் வாய்க்கு வந்தது பேசுகிறார். அரசு இல்லை ஒரு ஓரளவுக்காவது ஒரு புள்ளி விவரங்கள் இருக்கலாம். நம்ம பத்திரிகையில் சில பேர் செய்தி எழுதுவாங்க, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50% உண்மை இருந்தால் ஒரு 100-50% மசாலா தடவி 100% ஒரு பரபரப்பாக எழுதலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு செய்தியெல்லாம் அவர் பேசுகிறார். ஸோ இங்கே வந்து சரி, நீங்கள் மகாராஷ்டிராவில் ஷிண்டே மாதிரி இங்கே யார் வருவா, உதயநிதி அமைச்சராகிறார்னு வச்சுப்போமே. உதயநிதி அமைச்சராக கூடாதுன்றது ஆணித்தரமான கருத்து, நான் அதுக்குள்ளே போகல. அமைச்சரால் மட்டும் இங்கே யாரை நீங்கள் தூக்கி கிளப்பிடுவீங்க, என்ன பண்ணிடுவீங்க? எங்கள் உதயநிதி ஏற்றுக்கொள்வதற்கு பொதுச் செயலாளர் தயாராக இருக்காரு. துரைமுருகனே சொல்கிறாரு, உதயநிதி அமைச்சரில் பணியாற்ற தயாராக இருக்கிறேன்றாரே. துரைமுருக் அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் அவரோடு பணியாற்றிய ஒரு மூத்த தலைவர் உதயநிதி தலைமை அமைச்சரை நான் ஏற்கிறேங்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து கும்பு கொடி பிடிச்சிருவாங்களா, எப்படி முடியும்? ஃப்யூச்சரில் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், உதயநிதி இந்த ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற சூழலில் உதயநிதி எம்எல்ஏவே ஆகியிருக்கக்கூடாது. ஆனால் எம்எல்ஏ ஆகிவிட்டார். அமைச்சர் ஆகாமல் இருப்பது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நன்மை, அது நன்மை பயக்கிற விஷயம். இவர் அமைச்சர் ஆகிட்டார்னா இவர் அன்பாப்புலர் சிஎம் ஆகிடுவார். இவரை தான் எல்லாம் புகழ்ந்து போட்டுருவாங்க, இவர் தான் ஊர் ஊராக கட்டோடி வைப்பாங்க, இவர் தான் திறந்து வைக்க கூப்பிடுவாங்க, இவர் தான் எல்லாத்தையும் நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க. நலத்திட்ட உதவிகளாக கூப்பிடுங்கள் உதயநிதினு எல்லாரும் தீர்மானம் போடுவாங்க. இப்போது ஸ்டாலினோட நிலைமை என்ன, அவர் சென்னையில் இருக்க முடியும். ஸோ இது வந்து தவிர்ப்பதற்கு இன்னும் 4 ஆண்டுகள் வந்து சிஎம்மாக இருப்பதற்கு ஒரே வழி, உதயநிதி அமைச்சராகக்கூடாது. அப்படியே அமைச்சராக்கினாலும் சமாளிக்கிறதுக்கு திமுகவில் தெரியும். நீங்கள் திமுகலேருந்து ஒரு 10 பேர் திரண்டு போய் யாரை எப்படி ஆதரிக்க முடியும்? பாஜகவை நேர் எதிர் சித்தாந்தம் என்ன பண்ண முடியும்? அரசியல் எது ஒன்று நடக்கலாம்னு சொல்லலாம். திமுக அதுக்கு இடமே அளிக்காது, அது வாய்ப்பே இல்லை. பலவீனமாக இருக்குது, அதிமுகவை ஏற்றுக்கல. எப்படி திமுக ஏற்றுக்கும்? பலமாக இருக்குது, திமுக எப்படி ஏற்றுக்கும்? இல்லை, நீங்கள் அதிமுகவிலாவது ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். அதுவே இப்போ பயம் நாளாக காணாமல் போச்சு. இல்லாட்டி பொன்னையன், அந்த இருக்கு முதல்ல பேசணும். பொன்னையன் பேசுவாரா, எத்தனை விஷயங்களை பட்டியலில் போட்டார். இப்படிப்பட்ட ஒரு திராவிட சிந்தனையோடு பேசுகிற ஒரு தலைவரை அதிமுக நான் பார்க்கல. ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் அவர் தான் நம்பர் 1 ஆலோசகர் எம்ஜிஆருக்கு. அவர் சட்டமன்றத்தில் பேசினால் திமுகவில் இருக்கிற அன்றைய திமுக தலைவர் கலைஞர் அவர்களே கொஞ்சம் ஜெர்க்காவாருன்னு சொல்லுவாங்க. இது அரசியல் பதிவுகள்லாம் நிறைய இருக்குது, அதனால் சொல்லுவேன். அதனால் வந்து அதிமுகவுக்கும் இந்த வேண்டாத சுமைன்னு மனசில் பதிந்துகிட்டே இருக்குல்ல. ஓகே, அதே போல் நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க, ஓபிஎஸ் தரப்புலேருந்து கொடநாடு வழக்கு பற்றி நிறையா பேசுகிறாங்க. சசிகலா அவர்களும் கொடநாடு வழக்கு பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஒருவேளை கொடநாடு வழக்கு வேகம் எடுத்தால் அது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கொடநாடு கொள்ளை வழக்கில் எடப்பாடிக்கு நேரடி தொடர்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியாது, அது முடிந்து போன கதை. இல்லை, சமீபத்தில் News18 ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அந்த 5 குற்றவாளிகளிடமே வந்து வேலுமணி அவர்களுடைய புகைப்படம், அப்புறம் அவருடைய தம்பி புகைப்படம், அப்படி ஒரு 5 பேர் புகைப்படத்தை காட்டுறாங்க. அதில் சேலம் இளங்கோவன் புகைப்படத்தை காட்டும்போது 5 பேருமே சொல்கிறாங்க, இவர் தான் வந்து எங்ககிட்ட பேரம் பேசினார் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டில் தெளிவாக சொல்கிறாங்க. அதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது குற்றச்சாட்டுனா, இந்த கொடநாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆவணம், பணம் இல்லை, ஏதோ ஒரு ஆவணம் தேவைப்படுகிறது. அது வந்து முதலமைச்சராகிற எடப்பாடிக்கு தேவைப்படுகிறதா, இல்லை எடப்பாடியை பிளாக்மெயில் செய்ய அவருடன் இருந்தவருக்கு தேவைப்படுகிறதா, இல்லை இதில் சம்பந்தமே படாத சில போலீஸ் அதிகாரிகள், இவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை போலீஸ் அதிகாரிகளே சில திட்டம் போட்டு எதாவது செய்தார்களா? நிறைய சதிகள் இருக்குது, இதில் வந்து நிறைய சதி இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, முழுமையாக விசாரிக்கப்படவில்லை. முதல் நாள் வந்து மூணு நாள் மடி பெட்ரோல், போலீஸ் பெட்ரோல் கட் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட் பெட்ரோல் கட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வழியாக கிராம மக்கள், கொடநாடு எஸ்டேட் வழியாக இன்னொரு கிராமத்திலேருந்து அடுத்த கிராமத்து செல்வதற்கு வழி இருக்குது. ஸோ 9 கேட் மெயின் கேட் இருக்குது, 9 கேட்லேயும் 2 ஷிஃப்ட்டுக்கு 3 ஷிஃப்ட்டுக்கு 2 கான்ஸ்டபிள் இருந்தால் கூட, வாட்ச்மேன் இருந்தால் கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஆனால் அன்றைக்கி இருந்தது 2 பேர்.
அது மூணாவது கேட்டில் வேறு எந்த பக்கமும் சம்பவத்தில் யாருமே சாட்சி சொல்ல வரல. இந்த இறந்து போன ஒரு இவரும் நூறு பகதூரும் காணாமல் போன 100 பகதூர் ரெண்டு நேபாளிகள். ஸோ இதில் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் இந்த இறந்து போன கனகராஜ் எடப்பாடிக்கு நேர் எதிரி அவர். ஏன்னா ஆமாம், அவர் வந்து டிரைவராக இருக்கும்போது தன்னை வந்து ஜெயலலிதாவுக்கு தான் டிரைவராக இருப்பதை வைத்துக்கொண்டு எடப்பாடி அவர்களை மிரட்டி இருப்பதாக தகவல் இருக்கிறது. அவர் அமைச்சராக மாவட்ட செயலாளர் இருந்த காலகட்டத்தில் 2011-12-13 காலகட்டத்தில் இவர் தான் ஒரு பெரிய தலைவருக்கு டிரைவர், நீ எனக்கு சொல்கிறவங்களுக்கு பதவி கொடு, நான் சொல்கிற ஆளுக்கு பதவி கொடுன்னு எடப்பாடி மிரட்டிதான் தகவல் உண்டு. அப்படிப்பட்ட எடப்பாடி கனகராஜை வைத்து இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்திருப்பாரா என்பது சந்தேகம். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற பவர் சென்டர் கிடையாது எடப்பாடி அவர்கள், ஆனால் அதற்கப்புறம் வந்து சிஎம் ஆகிட்டார்ல, அவர் தானே சிஎம். அதுதான் சொல்கிறேன், அந்த அதில் ஏதோ ஒரு சதி இருக்குது. ஏன்னா எடப்பாடி இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த கனகராஜ் 5 முறை பேசுகிறார், ஊட்டி இன்ஸ்பெக்டர் வினோத் கிட்டே பேசுகிறார், பள்ளிக்கரணை எஸ்ஐ கிட்டே பேசுகிறார். இந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் இடி ரைடு பண்ணும்போது, கிருஷ்ணப்பிரியா ரைடு நடக்கும்போது இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த டாக்குமெண்ட் கிடைக்குது. அந்த கொடநாட்டில் இருந்த டாக்குமெண்ட்டும் கிருஷ்ணப்பிரியா இந்த வீட்டில் டாக்குமெண்ட்டும் மேட்ச் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு சதி பின்னப்பட்டிருக்கிறது. இது யார் செய்தார்கள்? சசிகலா குடும்பத்தார்கள் செய்தார்களா, இல்லை எடப்பாடிக்கு வேண்டப்பட்டவர்கள் செய்தார்களா, இல்லை எடப்பாடிக்கு வேண்டப்படாதவர்கள் செய்தார்களா, இல்லை போலீஸ் அதிகாரிகள் செய்து வைத்துக்கொண்டு யாரையாவது மிரட்டுவதற்கு தயாராக இருந்தார்களா? ஸோ இது பல்வேறு சதிகள். இது வந்து 4 ஆண்டு காலம் முடிஞ்சுது. திமுக வந்து 1 வருஷம் என்ன பண்ணிச்சு, வந்த வேகத்தில் எடுத்தாங்களே, அது ஏன் இவ்வளோ கரெக்டாக இன்னும் 2வது நல்லா என்கொயரி பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. ஸோ இது வந்து இன்னும் தொடர்ச்சியாக பண்ணும்போது நீங்கள் ஒரு க்ரைம் நடக்குது. வேகமாக இதை கொண்டு போக மாட்டாங்க நினைக்கிறீங்க இந்த வழக்கம்? தெரியல அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போலீஸ் கொடுத்தாங்க. முதல்ல வேகமாக எடுத்தது அந்த 3வது மாதம் எடப்பாடி மீது அப்படியே தாறுமாறாக போய் சட்டமன்றத்தில் ஓனு கதறினார் எடப்பாடி. ஐயோ என் மீது பொய் வழக்கு போடுகிறாரு. அதுக்கப்புறம் தான் சந்தேகம் வலுத்துது. வலுத்தம்மா அவர் கதறினார், ஓடினார், ஒடியாந்தார், பேட்டி கொடுத்தாரு, என் மேல் பொய் வழக்கு புனையப்படுதுன்னு சொன்னார். அவ்வளோ பயந்த எடப்பாடி மேலே ஏன் இவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போயிருக்கலாமே தொடர்ச்சியாக போல. ஸோ என்னவோ ஒரு ஸ்ட்ரக் ஆச்சு, அப்படியே விட்டுட்டாங்க. ஒருவேளை நீங்கள் சொன்னது போல் வந்து கண்டிப்பாக 11ஆம் தேதி பொதுக்குழு நடைபெற்று அதில் வந்து ஒற்றை தலைமை எடப்பாடி அவர்கள் ஆகிட்டார்னா ஓபிஎஸ் அவர்களோட கையில் இருக்க வாய்ப்பு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருபுறம் வந்து அவர் பிஜேபியில் சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை அவர் பிஜேபி அவர் அவரோட விருப்பம், பாஜகவில் சேருவது அவரோட விருப்பம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் போராடுவார், தனி அணியாக போராடுவார். அவர் இப்போ நீக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கட்சியில் நீக்கிறாங்க, அவர் கூட யார் இருக்கா, அவங்க பையன் இன்னொரு எம்பி தர்மர், ரெண்டு எம்பி அவர் கையில் இருக்காங்க, 3 MLA இருக்காங்க, அவரோட சேர்ந்து 3 MLA. இவர் ஒரு அணியாக போராடு பார்ப்பார், பாஜகவுக்கு உதவி கேட்பார், ஏதாவது ஒரு வகையில் பாஜக தலைமை நம்மளை அனுசரித்து கொண்டு ஏதாவது சேர்த்துங்கன்னு சொல்லி திரும்ப உள்ளே நுழையலாமே அப்படின்னு பார்ப்பார். ஒருவேளை பாஜக உச்சபட்சமாக ஓபிஎஸ்க்கு கடைசி, இதுதான் கடைசி வாய்ப்பு, உங்களுக்கு உதவுகிறோம், உள்ளே போய் ஒரு பதவி வாங்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியும் பணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன ஒன்றா பேசிக்கலாம், என்ன ஒன்றா திட்டிக்கலாம், அரசியலில் சேர்ந்துக்கலாம். கடுமையாக விமர்சித்தவர்களே மீண்டும் ஒன்றாக சேர்ந்து பயணித்தலாம் நம்ம கடந்த கால வரலாறு. எனக்கு தெரிந்து வாய்ப்பு இருக்கிறது. இல்லை கடைசி வரைக்கும் எடப்பாடி நான் இவரை சேர்த்து சசிகலா மாதிரி நான் சேர்த்துக்க மாட்டேன்னு ஒத்த கால் நின்றுட்டார்னா ஓபிஎஸ் நிலைமை பரிதாபம்தான். நேற்று நியமன ராஜ்யசபா நியமன எம்பி பதவி அறிவிக்கப்பட்டது, அதில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குது பதவி. சமீபத்தில் தான் ஒரு சர்ச்சையாச்சு, அவர் பிரதமர் மோடி அவர்களை அம்பேத்கர் அவர்களோட இளையராஜா ஒப்பிட்டு பேசினார். அப்போவே ஒரு கருத்து என்னென்னா, இவர் வந்து பாஜக ஆதரவு பேசுகிறாரு, இவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டுக்காக பேசுகிறாரு அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அவர் மீது. இது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருக்கு ஆதரவாகவும் கருத்து வந்தது. இப்போது ராஜ்யசபா பதவி அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது, எப்படி பார்க்குறீங்க இதை? இதில் பின்னணி அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த அம்பேத்கரோட ஒரு மோடி ஒப்பிட்ட காலகட்டத்தில் இந்த செய்தி கசிந்து விட்டது, எம்பி தருவாங்கன்னு வந்துடுச்சு. ஆனால் அவர் மறுத்தார், அவர் அண்ணன் தம்பி மறுத்தார், நாங்கள்லாம் எம்பிக்காகலாம் ஆசைப்படலாம்னு சொன்னார். அப்போ என்ன நினச்சோம், சார் எம்பிக்காக இல்லை வேறு ஏதோ ஒரு கௌரவம் கிடைக்க போகல, எனக்கு மிகப்பெரிய கௌரவம் செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறது அப்படி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் என்ன எம்பி கொடுத்துருக்காங்க, அவர் வந்து இன்னும் கௌரவிக்கப்பட வேண்டியவர் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் ஒரு ஆன்மீக பற்றாளர், அவருக்கு வந்து திராவிட சிந்தனையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. அவர் கம்யூனிஸ்ட் பாரம்பரியத்தில் கொடிபிடித்து வளர்ந்தவராக இருந்தாலும் அவர் அதெல்லாம் கடந்து வந்து ஒரு திருவண்ணாமலை விசிறிசாமியார் பக்தராக இருந்தவர், அவர் ரமண மகரிஷியுடைய தீவிரமான பக்தர். அதையெல்லாம் கடந்து இளையராஜா என்பவர் வந்து நம்ம வந்து இது வந்து யாரும் வந்து குறை சொல்கிற அளவுக்கு அவர் வந்து தவறு செய்தார் நான் கருதவில்லை. ஏன்னா இவருக்கு வந்து இதை விட பெரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடையாது, மாற்று கருத்து இல்லை அவருக்கு. என்னென்னா நம்ம எல்லாம் வந்து
எண்பதில் எழுபது எண்பதில் பிறந்தவர்கள் பலரையும் அதற்கு முன்பாக பிறந்தவர்களையும் இரவில் ஒரு தாயாக தாளாட்டி தூங்க வைத்தவர். அவர் இன்னும் அம்மா அம்மா இருக்கு, எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க. இளையராஜா இன்னொரு அம்மாவாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அவர் இப்பவும் வந்து அந்த கருத்தில் உறுதியாக இருக்காரா? நம்ம வந்து வாய் தவறி சில சொல்லிடலாம். ஒரு உணர்ச்சி வேகத்தில் மேடையில் வந்து பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிவிடுவார்கள். உணர்ச்சி வேகத்தில் எவ்வளோ பெரிய யானைக்கு மடி சார், பல சர்ச்சையான கருத்துக்களும் சொல்லியிருக்காரு. யானைக்கு மடி சார்க்கும் அப்புறம் சொன்னதை யோசித்து பார்த்து கொஞ்சம் பின்வாங்குவாங்க. வந்து நேர் எதிர், அதாவது மோடியும் அம்பேத்கரும் நேர் எதிர் அப்படிப்பட்டவரே வந்து அம்பேத்காரே இருந்தாலும் மோடி மாதிரி ஒரு இருக்க முடியாது. மோடி அம்பேத்கரை பாராட்டியிருப்பார். அவர் வடிவில் நான் மோடியை பார்க்கிறேன் என்று சொன்னதெல்லாம் வந்து உச்சபட்சம்தான். அதுக்காக நம்ம இளையராஜா மீது வந்து வன்மத்தை கொட்டுவதற்கோ இல்லை வந்து வேறு சில ஆதங்கங்களை சொல்வதற்கோ அல்ல. பட் இன்னும் வந்து இளையராஜாக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எம்பி பதவி கொடுத்துட்டாங்க, அதுக்காக மட்டுமே நான் பாஜகவை புகழணும் மோடி புகழணும் இல்லை. சில உண்மைகளை பேச வேண்டும். சில நடக்கிற இந்தியாவில் நடக்கிற சில உண்மை தன்மைகளை இளையராஜா, ஏன்னா இவ்வளோ பெரிய அந்தஸ்து அவருக்கு, அவருக்கு ஒரு பெரிய அவருடைய குரலுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா முன்னெலாம் ஒரு இசை மட்டும் கேட்டோம், அவர் என்ன இசை கேட்டாலும் நம்ம அதை கேட்டுட்ருக்கோம். முதல் முறையாக அவர் குரல் வந்து நாடாளுமன்றத்தில் ஒலிக்கப்பட போகிறது. அது வந்து இந்திய மக்களுக்கு, அவர் என்ன வேணால் கொள்கை சார்ந்திருக்கலாம், இந்திய மக்களுக்கு நடக்கிற ஒரு அநியாயங்களை அவலங்களை இவர் எடுத்து சொல்லும்போது இன்னும் பாஜக தலைமைக்கு கடுமையாக உரைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நான் இளையராஜா வந்து அங்கே எம்பி ஆகிறது, அங்கே பேச வேண்டும் என்று எதிர்பார்க்குறேன். சரா மக்கள் வந்து எல்லோரும் சமம். ஏன்னா அவர் இசையை கேட்கிறவர் வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படி எதுவும் கிடையாது. உலகம் பூரா போய் இசை அமைக்கிறார். இப்போ இந்த விருது எம்பி அறிவிக்கப்பட்ட போது அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். ஸோ அது போல் அவர் எங்கே ஒன்றா இருக்கலாம், எல்லா நாட்டுக்குமான இசை வந்து பொதுவான இசை. இசை யாருக்கு பிடிக்காது? ஹிட்லருக்கு பிடிக்காது. அப்போ ஹிட்லர் முடிவு பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆளுக்கு தான் இசை பிடிக்காது. இசை பிடிக்காதவன் எப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியும். ஸோ இசை எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இவர் வந்து இத்தனை நாளாக நம்ம எல்லாம் இசையில் கட்டி போட்டவர், இந்தியாவை வேறு வகையில் கட்டி போடுவதற்கு ஏதாவது ஒரு 4-5 முயற்சிகளை முன்னெடுத்தால் இன்னும் வந்து மக்கள் மத்தியிலும் இந்திய அளவில் இன்னும் பேரும் புகழையும் பெறுவார் என்று நம்புகிறேன். சமீபத்தில் தான் அமித்ஷா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, தென்னிந்தியா தான் எங்களோட அடுத்த டார்கெட் வந்து. ஏன்னா பாஜக ஆட்சி அமைத்த இந்த 8 காலத்தில் வந்து 11 மாநிலங்களில் ஆட்சியை கலைச்சி அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா. எங்களோட அடுத்த இலக்கு தென்னிந்தியா தான் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போது இந்த நியமன பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென்னிந்தியர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கேரளாவிலேருந்து 4 பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதோட ஒரு பகுதியாக எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்களோட நோக்கம் வந்து அதுவாக தான் இருக்கலாம். ஏன்னா தென்னிந்தியாவில் உள்ள கால் வைக்க முடியாது, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் ஆளவே முடியாதுன்னு ராகுல் சொன்னது பாஜகவில் இருக்கிற அத்தனை தொண்டர்களையும் அப்படியே அணு அணுவாக சித்திரவதை செய்கிறது. குறிப்பாக அந்த கட்சி தலைமையில் இருக்கிற அமித்ஷாவை வந்து கொண்டு எடுத்துருக்கோம். நீ தமிழ்நாட்டை ஆள முடியாதியா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்கல, இந்தியாவே நம்ம கையில் இருக்குது, தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொன்னது எப்படி ஏற்றுக்க முடியுன்ற ஒரு கோபம் இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் வந்து இந்த எம்பி கொடுப்பதால், வந்து ரஜினி அரவணைத்துக் கொள்வதால், இளையராஜா அரவணைத்துக் கொள்வதால், ராஜமௌலியுடைய தந்தையை அரவணைத்துக் கொள்வதால், பிடி உஷா அரவணைத்துக் கொள்வதால் மட்டும்லாம் வந்து மக்கள் மாறிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அங்கீகாரம் கிடைத்து விட்டது. நீங்கள் ஒன்றும் புதுசாக அங்கீகாரம் தரல. தேடி கண்டுபிடிச்சி யாருமே தமிழ்நாட்டில் வந்து இளையராஜா கொண்டாடவே இல்லை. நாங்கள் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், இவ்வளோ பெரிய திறமையான கலைஞர்னு நீங்கள் சொல்ல, நாங்களாம் கொண்டாடி தீர்த்துட்டோம். பிடி உஷா உங்களுக்கு முன்னாடி தங்கப்பதக்கம் வாங்கிட்டார், பாஜக ஆட்சியில் ஒன்று வாங்கினவங்க. அதேமாதிரி ராஜமௌலியோட தந்தை கதாசிரியர் வந்து ஒன்றும் சாதாரண கதாசிரியர், அவர் எத்தனை காலம் 40-50 ஆண்டு காலமாக கதை இலாக்காவில் இருக்கார் ஆந்திராவில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கீகரித்து தான் கொண்டாட முடியும்? ஒரு மாயை. நான் வந்து தென் மாநிலத்தில் நாங்கள்லாம் வந்து விடலை, கைவிடலை, கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து அது இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு எப்படியாவது நுழைந்து விட முடியாதா, ஒரு கால் வைத்து முடியாது, நம்ம ஆட்சி வந்துடாதா, எப்படியாவது பின்வாசல் வழியாக கூட வந்துடலான்னு. நிச்சயமாக தமிழ்நாட்டில் கேரளாவில் வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவில் இருக்கிறாங்க. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் அவர் இறங்கி வந்து அவங்களுக்கு சாமரம் வீசி கொண்டிருக்கிறார். ஆனால் தெலுங்கானாவில் தமிழ்நாடு கேரளாவிட ரொம்ப கடுமையாக இருக்கார். இன்னைக்கு என்ன ஒன்றா பண்ணு துணிச்சலாக இருக்கார். அன்றைக்கி மோடி வந்தபோது நம்ம பார்த்த நிகழ்ச்சியெல்லாம் ஹைதராபாத்தில் வேறு லெவல். இங்கே வந்து இங்கே ஒப்பிட்டு பார்த்தாங்க, ஸ்டாலின் இது மாதிரி செய்வாரான்னு கூட கேள்வி கேட்டாங்க, இப்படி பேசுவாரான்னு கூட கேள்வி கேட்டாங்க. அதை விட ஒரு 100 வெலாசிட்டி வேகத்தில் அடிக்கிறார். உன்னால் முடிஞ்ச என்ன பண்ண முடியும்? உன்னால் நீ தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததால் நிறைவேற்றினேன்னு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வெப்சீரியல், ஏதோ ஒரு வெளிநாட்டு வெப்சீரியலை வச்சு தெருக்கு தெரு மோடியோட அந்த அவலங்களை காமிச்சு அந்த உருவ அந்த பேங்க்
ராபரின்னு போட்டு மணி ஐஸ்ட்ன்னு சொல்கிற அந்த தீமை வச்சு இந்த மாதிரிலாம் மிரட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்கார். ஆனால் நூறுபுரம் தெலுங்கானாவில் வந்து பாஜக வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இல்லை இல்லை அதங்க அங்கே எங்கெல்லாம் சிறுபான்மை சமூகம் இருக்கிறதோ அங்கே வந்து கொஞ்சம் வலிமையான கன்சல்டேட் ஆவாங்க. ஆனால் ஆட்சி பிடிப்பாங்களான்றதான் ஆட்சி பிடிக்கணுன்றதுக்கு கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிந்து யார் ஒன்றா களமாடலாம். இப்போ திராவிட பாசறை இந்த போயிட்டுருக்கு. இது உண்மையிலே இது பலன் கொடுக்கும் திமுகவுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் பலன் கொடுக்கும். எப்படின்னா ஏன் வந்து திராவிட மாடல், திராவிட மாடல்லாம் ஒன்றும் சும்மா வந்து கடவுளை கும்பிடாத அப்படிலாம் கிடையாது, பல்வேறு காரணிகள் இருக்குது. ஸோ இதை வந்து இருந்த கால இளைஞர்கள் ஒரு 2000 பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு ஏன் திராவிட மாடல் வேண்டும் அப்படின்றது போய் வலிமையாக அவங்க திமுக போய் சொன்னாங்கன்னா பாஜக வெற்றி வந்து கண்டிப்பாக குறையும், வாய்ப்பே இல்லாமல் தான் நான் சொல்வேன். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் உங்களோட கருத்துக்களை எங்களோட விரிவாக பகிர்ந்து கொண்டு நன்றி.